தமிழ்நாட்டின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமராகிறார் ரணில், விடைபெறுகின்றார் மஹிந்த ராஜபக்ச. இந்திய வெளிவிவகார அமைச்சர் இன்று முத்தரப்பு சந்திப்பு. யாழ் போதனாவில் குருதி தட்டுப்பாடு, உயிர்காக்க உதவுமாறு கோரிக்கை. புலிகளின் ஈழக்கனவை பெற கூட்டமைப்பு முயற்சி. ஜெயந்த சமரவீர குற்றச்சாட்டு. ஜனாதிபதி தலைமையில் பிம்ஸ்டெக் மாநாடு இன்று ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையிலான அரசின் பிரதமர் பதவியில் விரைவில் மாற்றம் வரவுள்ளதாகவும், புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்படக்கூடும் எனவும் சிங்கள நாளிதழ் ஒன்று இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை சமாளிக்க தேசிய அரசொன்றை அமைக்கும் நோக்கிலேயே பிரதமர் பதவி விலகுகின்றார் எனவும், சர்வதேசத்தின் ஒத்துழைப்பை பெறுவதற்காக பிரதமர் பதவி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்படவுள்ளதெனவும் தெரிய வருகின்றது. ரணில் விக்ரமசிங்க 1994 முதல் 4 தடவைகளுக்கு மேல் பிரதமர் பதவியை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றிரவு இலங்கை வந்தடைந்தார். அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, காமினி லொக்குகே உள்ளிட்ட இலங்கை குழுவினர் இந்திய வெளிவிவகார அமைச்சரவை வரவேற்றனர். இன்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். அத்துடன் தமிழ் கட்சிகளையும் சந்திக்கவுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார நிலையத்தையும் காணொளி தொழில்நுட்பம் மூலம் திறந்து வைப்பார் என தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியில் அனைத்து வகை குருதிகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலைமையில் நோயாளர்களுக்கு தேவையான குருதியை வழங்க முடியாத நிலையில் இரத்த வங்கி உள்ளதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இரத்த வங்கியில் இருப்பிலுள்ள குருதி வரும் 4 நாட்களுக்கே போதுமானதாக உள்ளது எனவும், 4 நாட்களில் நோயாளர்களுக்கு தேவையான குருதியை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி நடக்கவிருந்த இரத்ததான முகாம்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ள காரணத்தாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இரத்த வங்கியில் அல்லது இரத்ததான முகாம்களில் ஏற்கனவே இரத்த தானம் செய்து 4 மாதங்கள் பூர்த்தியானவர்கள் மற்றும் புதிதாக இரத்த தானம் செய்யக்கூடியவர்கள் இரத்த தானம் வழங்குவதற்கு முன்வருமாறு யாழ்ப்பாணம் இரத்த வங்கி அழைப்பு விடுத்துள்ளது. இரத்த தானம் செய்ய விரும்புபவர்களோ அல்லது இரத்த தான முகாம்களை ஏற்பாடு செய்ய விரும்புவார்களோ 0772150375 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உயிர்காக்கும் பணியில் இணைந்து கொள்ளுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புலிகளால் முடியாமல் போன ஈழக்கனவை அடைவதற்கு தமிழ் டயஸ்போராக்கள் முயற்சிக்கின்றனர். அதற்கான நகர்வுகளையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுத்து வருகின்றது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர குற்றஞ்சாட்டினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு. நாட்டின் தற்போதைய நெருக்கடி சூழ்நிலையை பயன்படுத்தி தமது இலக்குகளை அடைவதற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முயற்சிக்கின்றது. இதன் காரணமாகவே ஜனாதிபதியுடன் கூட்டமைப்பினர் பேச்சு நடத்தியுள்ளனர். எதற்காக விசேட நிதியம் உருவாக்கப்பட வேண்டும்? ஈழம் என்ற இலக்கை அடைய வியூகம் வகுக்கப்படுகின்றது. இதற்காகவா எமது படையினர்கள் உயிர்களை தியாகம் செய்தனர்? எனவே கூட்டமைப்பு விரித்துள்ள சதிகார வலைக்குள் ஜனாதிபதி சிக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். 5வது பிம்ஸ்டெக் மாநாடு இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் கொழும்பில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாக உள்ளது. கொழும்பு பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று 28 திகதி முதல் எதிர்வரும் 30 திகதி வரை இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், தாய்லாந்து ஆகிய நாடுகளில் வெளிநாட்டு அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள பிம்ஸ்டெக் அமைச்சர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கு பெற்றும் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர்.
எதிர்வரும் 30ஆம் தேதி இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம் மற்றும் தாய்லாந்து நாடுகளில் அரச தலைவர்களின் மெய்நிகர் பங்கேற்புடன். 5ஆம் பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையில் நடைபெறவுள்ளது. மாநாட்டில் அது தொடர்பான கலந்துரையாடல்களிலும் பிராந்திய குழுவாக பிம்ஸ்டெக் அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெறும். உச்சி மாநாட்டின் போது பிம்ஸ்டெக் சாசனம் ஏற்கப்பட்டு பல சட்ட ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோன்ற மேலதிக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்நாடியோடு இணைந்திருங்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.தமிழ்நாடி.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.